Hi guys, நீங்க இப்ப பார்த்த இந்த WhatsApp status video மாதிரி உங்களுக்கும் பண்ணனும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா skip பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பண்றதுக்கு மூணு டெம்ப்ளேட் அப்புறமா ஒரு border வேணும். அதோட லிங்க் கீழ இருக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா KineMaster Pro application open பண்ணிக்கோங்க. Open பண்ணது சென்டர்ல ஒரு + ஐகான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதும் ரேஷியோ பாத்தீங்கன்னா 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா KineMaster ஓட இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆகும் தென் மீடியா ஆப்ஷன் ரைட் சைடு இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க செலக்ட் பண்ண இந்த இமேஜோட டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா ரைட் சைடு பாத்தீங்கன்னா விக்னெட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது உங்களுக்கு வேணும்னா நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க Enable பண்ணதுக்கு அப்புறமா மேல ஒரு டிக் சிம்பல் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க அங்க இருந்து நீங்க டவுன்லோட் பண்ண ஒரு கியூப் மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த டெம்ப்ளேட் ফুল ஸ்கிரீன் கொண்டு வரதுக்கு ஸ்ப்ளிட் ஸ்கிரீன் ஆப்ஷன் இருக்கு அதை யூஸ் பண்ணி நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குறது மாதிரி ফুল ஸ்கிரீனுக்கு கன்வர்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா ரைட் சைடு பாத்தீங்கன்னா chroma key ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி enable பண்ணிக்கோங்க then கீழ key color பாத்தீங்கன்னா green color இருக்குறது மாதிரி adjust பண்ணிக்கோங்க அப்புறமா மேல இருக்கிற நம்பர்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணும்போது 42 கீழ வந்துட்டு 50 52 இருக்குறது மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்க ப்ளே பண்ணி பாக்கும்போது நீங்க செலக்ட் பண்ண அந்த இமேஜ் பாத்தீங்கன்னா அந்த கியூப்ல வந்துட்டு ஃபுல்லா வாரது மாதிரி ஒரு இடம் வரும் அந்த இடத்தை நோட் பண்ணி வெச்சுக்கோங்க அதுவும் டெம்ப்ளேட்ல நோட் பண்ணி வெச்சுக்கோங்க வெச்சதுக்கு அப்புறமா கட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா கட் பண்ணிடுங்க கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டெம்ப்ளேட்டை பாத்தீங்கன்னா ட்ராக் பண்ணி ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க அப்புறமா நீங்க செலக்ட் பண்ண அந்த இமேஜ் பாத்தீங்கன்னா அந்த கியூப் குள்ளடி கரெக்ட்டா வாரது மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு pan and zoom ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா ஈக்குவல் டு மாதிரி ஒரு சிம்பல் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க கிளிக் பண்ண மறந்துட்டீங்கன்னா அந்த இமேஜ் வந்துட்டு மூவிங்ல இருக்கும் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்காது சோ நீங்க வந்துட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இவ்வளவும் கரெக்ட்டா பண்ணதுக்கு அப்புறமா நாம செகண்ட் டெம்ப்ளேட் ஆட் பண்ண போறோம் அதுக்கு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அங்க இருந்து நீங்க டவுன்லோட் பண்ண அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க செலக்ட் பண்ண அந்த டெம்ப்ளேட் பாத்தீங்கன்னா full screen வரதுக்கு split screen option யூஸ் பண்ணி நீங்க screenல பார்க்குறது மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா ரைட் சைடு பாத்தீங்கன்னா blending ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி screen select பண்ணிக்கோங்க then tick symbol click பண்ணிக்கோங்க இப்போ செகண்ட் டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டோம் அதுக்கு அப்புறமா third டெம்ப்ளேட் ஆட் பண்ண போறோம் அதுக்கு லேயர் ஆப்ஷன் click பண்ணிக்கோங்க மீடியா போங்க அங்க இருந்து நீங்க டவுன்லோட் பண்ண அந்த டெம்ப்ளேட்டை select பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டெம்ப்ளேட் full screen கொண்டு வரதுக்கு split screen ஆப்ஷன் இருக்கு அதை யூஸ் பண்ணி full screenக்கு நீங்க கன்வர்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா ரைட் சைடு பாத்தீங்கன்னா blending ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி screen select பண்ணிக்கோங்க அப்புறமா மேல இருக்க அந்த டிக் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நாம border ஆட் பண்ண போறோம் அதுக்கு லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க மீடியா போங்க நீங்க டவுன்லோட் பண்ண அந்த border நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த border-ம் full screen-க்கு கன்வர்ட் பண்றதுக்கு split screen option யூஸ் பண்ணி நீங்க கன்வர்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா கீழ டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நாம இந்த வீடியோக்கு சாங் ஆட் பண்ண போறோம் அதுக்கு ஆடியோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அங்க இருந்து உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோ எப்படி சேவ் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஷேர் மாதிரி ஒரு சிம்பல் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் கீழ எக்ஸ்போர்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் இந்த வீடியோ உங்க கேலரியில சேவ் ஆயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க கிட்ட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க